விடியா திமுக ஆட்சியில் வீடு மட்டுமல்ல சமாதி கூட கட்ட முடியாது என அதிமுக எம்பி சி வி சண்முகம் கடுமையாக சாடியுள்ளார். விடியா திமுக ஆட்சியில் கோமா நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள திண்டிவனம் நகராட்சி நிர்வாகத்தையும் மக்கள் நலத்திட்டங்களையும் நிறைவேற்றாத விடியா திமுக அரசை கண்டித்தும் அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அதிமுக எம்பி சி வி சண்முகம், திண்டிவனம் நகராட்சி நிர்வாகத்தின் குறைபாடுகள் மக்களின் பிரச்சனைகளை நேரில் சென்று அதிமுகவினர் எடுத்துக் கூறியும் நகராட்சி நிர்வாகம் அலட்சியமாக இருந்ததாக குற்றம் சாட்டினார். எதிர்கட்சி என்கின்ற முறையிலே எங்களுடைய கடமைகளை எங்களுடைய நகரத்துடைய நிர்வாகிகள், குறிப்பாக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பலமுறை இந்த நகர நிர்வாகத்தை நேரில் சென்று இருக்கின்ற குறைபாடுகளை, மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கூறியிருக்கிறார், போராடி இருக்கிறார், வாதாடி இருக்கிறார். ஆனால் அதை அனைத்தையும் செவுடன் காதலை விழுந்த சங்காக இந்த நகராட்சி நிர்வாகம் காது கொடுத்து கேட்கவில்லை, செயல்படுத்தவில்லை. நகராட்சி அதிகாரிகளும் திமுக நகர்மன்ற தலைவரும் அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாத நிலையில் மக்கள் பிரச்சனைகளை எப்படி தீர்க்கப் போகிறார்கள் என அதிமுக எம்பி சி வி சண்முகம் கேள்வி எழுப்பினார். திண்டிவனம் பொதுமக்களை பற்றியோ, வியாபாரிகளை பற்றியோ, மாணவர்களை பற்றியோ, வெளியூரில் வந்து செல்கின்ற மக்களை பற்றியோ இந்த நகராட்சிக்கு கவலை இல்லை. ஏனென்றால் அவருடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கே இந்த நகராட்சிக்கு இன்றைக்கு தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற திமுகவை சேர்ந்த நகரமன்ற தலைவருக்கும் மற்றவருக்கும் அவர் கூட்டணி கட்சியில் இருக்கும் அவருடைய பிரச்சனையை பேசி தீர்ப்பதற்கே நேரம் படுத்தவில்லை. நகர்மன்ற கூட்டத்தையே கூட்ட முடியாமல் திணறி வரும் திமுக நகர்மன்ற தலைவர் மக்களை பற்றி எப்படி சிந்திப்பார் என அவர் கேள்வி எழுப்பினார். நகராட்சி மன்றத்திலேயே அன்றாட அந்த கூட்டங்களை கூட்டுவதற்கே அந்த நகரமன்ற தலைவர் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார். தன் சொந்த கட்சிக்காரருடைய கை காலிலேயே விழுந்து கொண்டிருக்கிறார். அப்புறம் இவர் எப்படி மக்கள் பிரச்சனை பற்றி சிந்திப்பார்? திண்டிவனம் நகராட்சிக்கு எத்தனை தலைவர்கள் உள்ளீர்கள் என்று கேள்வி எழுப்பிய மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம், நகராட்சியில் உள்ள திமுகவினர் அனைவரும் தலைவர்களாக செயல்படுவதால் இவர்கள் அனைவருக்கும் பாசாக திமுக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளதாக விமர்சித்தார். எத்தனை தலைவர் தான் இந்த திண்டிவனத்தில்? நகரம் நகர செயலாளர் ஒரு தலைவர், முன்னாள் நகர செயலாளர் ஒரு தலைவர், முன்னாள் சட்டமன்ற ஒரு உறுப்பினர் ஒரு தலைவர், அதுக்கு முன்னால் இருக்கிற முன்னாள் சட்டமன்ற ஒரு தலைவர். அப்புறம் இதெல்லாம் பார்த்தாம செஞ்சில் இருந்து ஒரு மருமகன் வந்திருக்கிறார், அவர் ஒரு தலைவர். அந்த மருமகனுக்கு ஒரு பிஏ, அவன் ஒரு தலைவர். இவருக்கெல்லாம் பாஸ் மாவட்ட அமைச்சர் மஸ்தான். ஸ்டாலின் வரார், விடியல் தரப்போகிறார் என்று கூறிக்கொண்டு குடும்பத்தினர் மற்றும் கட்சியினருக்கு மட்டுமே பொம்மை முதலமைச்சர் விடியல் தந்துள்ளதாக விமர்சித்துள்ளார். தற்போது ஸ்டாலின் குரல் ஒலிக்கிறது என்று விளம்பரம் செய்து மீண்டும் மக்களை ஏமாற்றி வருவதாக அதிமுக எம்பி சி வி சண்முகம் தெரிவித்தார்.